நசீரா மேம், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? நான் கேரளா இருந்து பேசுறேன் சார். நல்லா இருக்கேன், பரவாயில்ல. ரொம்ப நாளா பாக்குறேன். இப்போ 6 மாசமா பாக்குறேன். வெரி குட், வெரி குட், சந்தோஷம். வீடியோஸ் எல்லாம் நிறைய பார்ப்பேன், அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன். உடம்பு இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். பெண்கள் நலம், உடல் பயிற்சி எல்லாமே. எங்க வீட்டுல யாருக்காவது ஏதாவது இருந்தா கூட இது பார்த்துதான் நான் சொல்லி கொடுப்பேன். அவங்களுக்கு எல்லாம் அவங்களும் போடுவாங்க, நல்லா ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் கொரோனா வந்துச்சு, அவங்களுக்கு சொல்லி கொடுத்து 5 நாள்ல அவங்களுக்கு எல்லாம் நெகட்டிவ் ஆயிடுச்சு ரிசல்ட். அவங்களா ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப எது இருந்தாலும் என்ன கூப்பிட்டு கேக்குறாங்க. வெரி குட் டாக்டர் ஆயிட்டீங்க. நான் தீவிரமா இது அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் தான். இப்ப எல்லாரும் பாதி டாக்டர் தான் சொல்றாங்க. நான் தீவிரமா அக்குபஞ்சர்ல தான் 2-3 வருஷமா ட்ரீட்மெண்ட் இருக்கேன். ஆனா யாரும் நம்ப மாட்டாங்க சொன்னா. இங்க அவ்வளவுதான், இங்க எல்லாம் ரொம்ப படிச்சிருக்காங்க. ஆனா நாம இத பத்தி சொன்னா அவ்வளவுதான் ஏத்துக்க மாட்டாங்க. சொல்லுவாங்க சும்மா நீங்களாம் சும்மா சொல்றீங்க. சோ இப்ப இங்கெல்லாம் கொஞ்சம் டெவலப் ஆகுது. ஆனால உங்க வீடியோ எனக்கு ரொம்ப அனுபவிச்சாதான் அதனுடைய பலன் தெரியும். ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு கண்டிப்பா. நல்ல சந்தோஷம். இன்னைக்கு நீங்க கேக்குற உடம்புல கூட கேள்வி நல்ல சுறுசுறுப்பா இருக்கு. பொதுவா ஒரு கேள்வி சார், இப்ப இருக்கிற பெண்களுக்கு கர்ப்பப்பையோட வாயில பலம் இல்லாம போய் அவங்க 7 மாசத்துல 8 மாசத்துல அவங்களுக்கு டெலிவரி ஆயிடுது, அதுக்கு அக்குபஞ்சர்ல தீர்வு இருக்கா? அதுக்கு அவங்க ஸ்டிச் போடணும்னு சொல்றாங்க. போட்டால அது ரொம்ப கஷ்டம். அது போடாம அக்குபஞ்சர்ல அதை கூட்டு போறதுக்கு நமக்கு வலி இருக்கா? அதுக்கு அக்குபஞ்சர் டாக்டர்ல சொல்றாங்க 100% அப்படி ஆகாது. நம்ம ட்ரீட்மெண்ட்ல இருக்கும் போது உங்களுக்கு அப்படி நடக்காதுன்னு சொல்றாங்க. இவங்க சொல்றாங்க எப்ப வேணாலும் உங்களுக்கு ஆபத்து நடக்கும்ன்றாங்க. எல்லாத்துலயுமே குழப்பி விட்டுறாங்க. என்னன்னே புரிய மாட்டேங்குது. அதுல அக்குபஞ்சர்ல தீவு இருக்கா என்ன முடிவுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா கண்டிப்பா. பொதுவாதான் நிறைய பேர் இதெல்லாம் கஷ்டப்படுறாங்க. நமக்கு தெரிஞ்சவங்களே ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க. உண்மை உண்மை கண்டிப்பா. முக்கியமாக யூரின் மோஷன் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வலிமை இழந்தால், அடிவயிற்று தசைகள் தளர்வு அடைந்து அடிவயிற்றில் இருக்கக்கூடிய நீர்ப்பை சுருக்கு தசைகள் சுருங்கி விரிவதில் ஒரு தடுமாற்றம் பலகினம், கர்ப்பப்பை சுருங்கி விரிவதில் ஒரு தடுமாற்றம் பலகினம், அல்லது மலக்குடல் சுருங்கி விரிவதில் தடுமாற்றம் அல்லது பலகினம் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய நபர்களுக்கு தான் மலக்குடல் இறக்கம் அல்லது பிதுக்கம், நீர்ப்பை இறக்கம் அல்லது கர்ப்பப்பை இறக்கம் போன்ற பாதிப்புகளில் ஏதாவது ஒன்று வரும். அதில் முக்கியமாக சிரிச்சா கூட யூரின் போகுது அப்படிங்கிற அளவுக்கு அந்த நீர்த்தாரை புறவழி பாதை வந்து சுருக்கு தசைகள் பலகீனமாக இருந்து வலுவிழந்து போனால் அவர்களுக்கெல்லாம் கர்ப்ப காலங்களில் கர்ப்பவாய் சுருங்கி அதை இறுக்கி பிடிக்கக்கூடிய உள்ளே இருக்கிற கரு வளர்வதற்குரிய அந்த எண்டோமெட்ரியல் லேயர் உள்ள இருக்கிற அந்த லேயர் வந்து வெளிக்காத்தோ வெளியில இருக்கிற சூழலோ எதுவும் பட்டு இன்ஃபெக்ஷன் ஆயிராம கர்ப்பவாய் வந்து சுருங்கி அந்த செர்விக்ஸ் ஏரியா வந்து இறுக்கி பிடிக்கணும். அப்படி இறுக்கி பிடிக்கக்கூடிய வலிமை இல்லாமல் தளர்வடையக்கூடிய நிலை ஏற்படும் போதுதான் கர்ப்பவாய் பரிசோதனை செஞ்சு பார்க்கும்போது ஓப்பனா இருக்கு, நல்லது இல்லை, இன்ஃபெக்ஷன் ஆகும், அதனால கர்ப்பவாயை தச்சு விட்டுருவோம் என்று நவீன மருத்துவம் குறுக்கு வழியில ஒன்றை தற்காலிகமாக சமாளிக்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறையை செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்படுது. அதற்கு காரணம் அந்த மாதிரி வராம தடுக்கிறதுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? சமீபத்தில் ஒரு வீடியோ போட்டோம், நீர்த்தாரை வலுப்படுத்தக்கூடிய எளிமையான ஒரு பயிற்சி எக்ஸசைஸ். நம்மளுடைய கைகளை கை விரல்களை மடக்கி அடிவயிற்றில் அடிவயிறும் கால் தொடையும் இணையக்கூடிய அந்த மடிப்பு ரேகையில் இடைவெளியில 2 கையையும் அடிவயிற்றில் வைத்து
வஜ்ராசனத்துல உட்கார்ந்து அமர்ந்த நிலையில மூச்சை நன்றாக இழுத்து மூச்சை விட்டுக்கிட்டே கீழே பெண்ட் பண்ணும் போது அடிவேர் அப்படியே துடிக்கும். அடிவயிற்று தசைகள் சுருங்கி விரியாத தசைகள் சுருங்கி விரியும் நசுக்கப்படும் போது. அப்பொழுது சுவாசிக்கக்கூடிய காற்று அந்த அடிவயிற்று தசைகளுக்கு ஊடுருவி பிராண ஓட்டம் இரத்த ஓட்டம் காற்று ஓட்டம் வெப்ப ஓட்டம் அதிகமாகி அந்த அடிவயிற்று தசைகள் தளர்வடையாமல் இறுக்கி பிடிக்கப்படும் போது நீர்த்தாரை சுருக்கு தசைகள் வலிமை பெறும். கர்ப்பவாய் சுருக்கு தசைகள் மலவாய் சுருக்கு தசைகள் இந்த மூன்றுமே சுருங்கி விரியக்கூடிய வலிமை கிடைக்கும். இது கர்ப்ப காலங்கள்ல கர்ப்பிணிகள் வஜ்ராசனத்தில் அமர்ந்து மெல்லிய அசை முழுமையா பெட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மூச்சை விட்டுக்கிட்டே கீழே போறது மூச்சை விட்டுக்கிட்டே மேலே வருது மூச்சை விட்டுக்கிட்டே கீழே போறது மூச்சை விட்டுக்கிட்டே மேலே வருது. அந்த மாதிரி அந்த பிரீத்இன் பிரீத் அவுட் எக்ஸசைஸ அடிவயிற்றுல கையை வச்சு செஞ்சாங்க அப்படின்னா அழகா கர்ப்பவாயு வந்து சுருங்கி வலிமை பெறும். அப்ப உன் தளர்வடைஞ்சிருக்கு அதை தைக்கணும் அப்படிங்கறத விட தளர்வடைவதற்கு காரணமான பலகீனத்தை போக்கணும் அதான் ரூட் காஸ். அப்ப அதற்கு நம்ம எளிய பயிற்சிகள் அதுல முக்கியமா கர்ப்ப காலங்கள்ல தயவு செய்து நடக்கணும். கன்சியூவ் ஆயிட்டியா நடக்கவே கூடாது. பெட்ல படுத்து ரெஸ்ட் எடுக்கணும் பெட் ரெஸ்ட் எடுக்கணும் படுத்தே கிடக்கணும் பாத்ரூமுக்கு எந்திரிச்சு போகணும் அப்படியே வந்து படுத்தே கிடக்கணும். இந்த இடுப்பெலும்பு சுருங்கி விரியல நடக்கும்போது கால் முன்னாடி பின்னாடி போகும்போது இந்த பெல்வி கேவிட்டியில அந்த இடுப்பெலும்பு சுருங்கி விரியன அசைவு இருந்தா அடிவயிற்று தசைகள் வலிமை பெறும் கர்ப்பவாய் நீர்த்தாரைகளும் வலிமை பெறும். கன்சியூவ் ஆனதிலிருந்து இப்ப கன்சியூவ் ஆன உடனே உங்க மூணு மாசம் ஆறு மாசத்துக்கு நடக்கவே கூடாதுன்னு பொத்தி 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 வச்சுட்டு டெலிவரி டைம்ல நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணுவோமா இப்ப நட அப்படின்னா அதுக்கு நடக்க வர ரெண்டு ஸ்டெப் நடந்தோன்னா மூச்சு வாங்கி மயக்கம் வந்து உட்காந்து பார்த்தோம்னா பிபி கூடிரும் அல்லது லோ பிபி ஆயிரும். பிபி இருக்கு உனக்கு நார்மல் ஆகாது ஆப்ரேஷன் பண்ணும் வருமா வராதா? அறியாமல் நம்மளை நாமளை கெடுத்துக்கிட்டு இருக்கோம். அறியாமை இயற்கைக்கு முரண்பாடான வாழ்வியல் முறை. நாம செய்யற தவறு யாரோ சொல்லிக் கொடுக்கிற தவறான ஒரு அட்வைஸ். மற்ற நாட்கள்ல நடக்கிறீங்களோ இல்லையோ கன்சியூவ் ஆனதுல இருந்து டெலிவரி ஆகிற வரைக்கும் ஆப்டர் டெலிவரிக்கு பிறகும் தளர்ந்த அந்த வயிறு மீண்டும் சுருங்கணும்னா நடைப்பயிற்சி கட்டாயம். அப்பதான் அடிவயிறு சுருங்கும். பச்சை உடம்புக்காரு நடந்துடாத அப்படியே படுத்துரு சாப்பிட்டு சாப்பிட்டு படுத்துரு அப்படின்னா ஹீட்டு கேஸ் ஃபார்மாகி வயிறு தளர்ந்து போய் எப்போதுமே பத்து மாசமா தான் இருக்கும். அப்புறம் மீண்டும் சுருங்காது. குனிஞ்சு நிம்பரணும் உட்காந்து எந்திரிக்கணும் நல்லா நடக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆப்ரேஷன் பண்ணி தையல் போட்டிருக்கக்கூடிய நிலையில அந்த உள்புண்ணு ஆடுற அந்த ஒரு வாரமோ பத்து நாளோ அப்போ அந்த அசைவு கொடுத்தா தையல் பிரிஞ்சிடும்னு படுத்து ரெஸ்ட் எடு பக்குவமா அப்படின்னு சொல்ற வழிமுறை. அந்த சுச்சுவேஷனுக்கு அது கட்டாயம். ஏன்னா அது விரியும் போது தையல் விட்டுரும் மீண்டும் மீண்டும் தைச்சோம்னா புண்ணாய் போயிடும் நல்லதில்லை. அந்த ஒரு நபருக்கு சொல்ற அட்வைஸ் கர்ப்பிணிகள் எல்லாரும் ஃபாலோ பண்ற அளவுக்கு இன்னைக்கு எல்லாருக்குமே அதுவே அட்வைஸா மாறி கர்ப்ப காலத்துல நடக்கக்கூடாது குனிஞ்சு நிம்பரக்கூடாது உட்காந்து எந்திரிக்க கூடாது. எதுக்கு? அப்பதான் ஆப்ரேஷன் பண்ணலாம். அதனால நம்ம அந்த நீர்த்தாரைக்கான வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு எளிய யோக பயிற்சி வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதை கர்ப்பிணிகளும் செய்யலாம் கண்டிப்பாக செய்யலாம். செய்தால் கால் மட்டும் ஒட்டி வைக்காம வஜ்ராசனத்துல கொஞ்சம் அகட்டி வைக்கணும். ஏன்னா அந்த வயிறு கீழே வரும்போது அந்த கேப் வேணும் நசுங்காம இருக்கிறதுக்காக அந்த இடைவெளி வேணும். அடிவயிற்றுல சைட்ல மட்டும் கை வச்சு குளிஞ்சு வந்து அந்த மூச்சு பயிற்சி செஞ்சாங்கன்னா கர்ப்பவாய் சுருங்கி வலிமை பெறும். அடுத்தது அக்குபஞ்சர்ல ரேன் த்ரீ என்ற ஒரு புள்ளி இருக்கு தொப்புல இருந்து அந்த ரென் சேனல்ல கீழே அஞ்சு சுண் அஞ்சு சுண்ல இருக்கிற ரெண்டு நாலு சுண் தூரத்துல இருக்கக்கூடியது. அதாவது நாலு விரல் அடுத்து ஒரு கட்டவர் தூரம் அந்த ஃப்ரண்ட் மிட் லைன்லயே இருக்கிற ரென் த்ரீ அப்படிங்கிற புள்ளி. அதுல அக்கு பிரஷர் அல்லது மாக்ஸா ஹெர்பல் தெரப்பி அல்லது அக்கு பஞ்சர் வட்டன் நெடில் ஓட்டி வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா கர்ப்பவாயு சுருக்கு தசைகள் அழகாக சுருங்கி விரியும். அடுத்து கால்ல கணுக்கால் உள்பக்க கணுக்கால் முடிச்சு மீடியல் மெலியோலஸ் அதுல இருந்து
நாலு விரல் மேல த்ரீச்சும் தூரத்துல எஸ்பி சிக்ஸ் அடிவேறு மற்றும் ஜனன உறுப்பை வலிமைப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு புள்ளி, தூர புள்ளி, ரிமோட் பாயிண்ட், தூரத்துல இருந்து டியூன் பண்ணும் அந்த எஸ்பி சிக்ஸ்ங்கிற புள்ளி. காலை மாலை இரண்டு தடவை ஒரு நிமிடம் அக்குப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா இது படிப்படியாக மாறிவிடும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்லதும் சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றி. நிறைய பேர் இத பத்தி கேட்டாங்க, என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல, அதனாலதான் உங்ககிட்ட கேட்டேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப உங்களுக்கு நூறு புண்ணியம். நல்லது நல்லது. சரி, தேங்க்யூ. தேங்க்யூ நசீரா மேம், ரொம்ப சந்தோஷம். பிகினிங்ல சொன்னீங்க பக்கத்துல எல்லாம் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு, ஸோ இந்த வெற்றியோட இந்த நிகழ்ச்சியோட வெற்றியா கூட இதை பார்க்க வேண்டியதா இருக்கு. சந்தோஷம் மேம், உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து பயனுள்ளதா பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்கன்றது நல்லா நம்ப முடியுது. சந்தோஷம், தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் நசீரா மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம்.